3. உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை சரிபார்த்துக் கொள்வதன் அவசியம் என்ன, அதனால் உடலில் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். நாம் உட்கொள்ளும் உணவில் உள்ள விட்டமின் சத்துக்களை நம் உடலுக்கு ஏற்ற திறனாக மாற்ற உதவுபவை ஃபேட் எனப்படும் கொழுப்பு சத்துக்கள். ஆனால் கொலஸ்ட்ரால் என்பவை நம் இரத்தத்தில் மெழுகு போன்ற தன்மையுடன் இருக்கக்கூடியவை. நம் உடலில் நல்ல செல்களை கட்டமைக்க கொலஸ்ட்ரால் தேவைப்படுகிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பதே கெடுதல் என்ற தவறான புரிதலும் உண்டு. கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் மற்றும் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என இரு வகைப்படும். இவற்றை சுருக்கமாக எல்டிஎல் ஹெச்டிஎல் என்பர். இவற்றில் எல்டிஎல் தான் கெடுதலான கொலஸ்ட்ரால் எனவும் ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் எனவும் கூறுகின்றனர் மருத்துவர்கள். காரணம், ஹெச்டிஎல் நம் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரலை உறிஞ்சி இரத்த நாளங்களில் கொழுப்பு கட்டிகள் சேராமல் கரையும் வண்ணம் கல்லீரலுக்கு கொண்டு சென்று விடுகின்றன. அதே சமயத்தில் இரத்தத்தில் அதிக அளவிலான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சேர்வது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும் இதில் கவனிக்க வேண்டியது என்னவெனில், கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாவதற்கான அறிகுறிகளே தெரியாது எனவும் கொலஸ்ட்ரால் சைலண்ட் கில்லர் எனவும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். அப்படி இரத்தத்தில் சேரும் அதிக அளவிலான கொலஸ்ட்ரலானது இரத்த நாளங்களில் கொழுப்பு கட்டிகளை உண்டாக்கி அடைப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த அடைப்புகள் நாளடைவில் சீரான இரத்த ஓட்டத்தை தடை செய்து பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ் எனப்படும் கை கால் உணர்வின்மை, இதய நோய், பக்கவாதம் போன்ற பெரிய நோய்களுக்கு வித்தெடுக்கிறது. 40 வயதிற்கு மேற்பட்டோர் சில அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். கை கால்கள் சோர்வடைவது அல்லது உணர்வின்மை ஏற்படுவது, கால்களில் முடி உதிர்தல், உடையக்கூடிய வகையில் கால் நகங்கள் மெல்லியனவாக வளர்தல், கால் பாதங்களில் ஆறாத புண், கால்களின் நிறம் வெளியேறி போவது உள்ளிட்டவற்றை கவனிப்பது அவசியம் என்கின்றனர். அத்துடன் 45 முதல் 65 வயதுக்குட்பட்ட ஆண்களும் 55 வயது முதல் 65 வயதுக்குட்பட்ட பெண்களும் கட்டாயம் 2 ஆண்டுகளுக்கு 1 முறை இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரலின் அளவை கண்டறியும் பரிசோதனையான லிப்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுக்க வலியுறுத்துகின்றனர். அதேபோல தீய கொலஸ்ட்ரால் அளவை உண்டாக்கும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள், எண்ணெய் தின்பண்டங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது, புகைப்பிடித்தல், மது பழக்கங்களை தவிர்ப்பது ஆகியவை கொலஸ்ட்ராலின் அளவை சீராக வைத்திருக்க உதவும் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது, உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வது, காய்கறி பழங்கள் உலர் பழ வகைகளை உட்கொள்வது போன்றவை நன்மை பயக்கும் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் லாவண்யா ஸ்ரீராம்.